ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கங்கள். நம்ம முருகப் பெருமாள் ஐயா எப்போ நம்ம சேனலுக்கு வந்தாலும் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது. இதற்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம், திருப்பதி கோயிலை பற்றி எல்லாம் அவர் சொன்ன தகவல்கள். இன்றைக்கும் நிறைய வியூவர்ஸ் பார்த்து நீங்கள் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் அதே போல் ஒரு கடவுளை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அவர் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதுலேயும் அந்த கடவுளை பற்றி ஒரு சில விஷயங்கள் நானுமே ஒரு ரெண்டு லைன் சொல்லிட்டு ஐயாட்ட கேட்போம். பொதுவாகவே நம்மளுடைய தமிழ் தேசத்தின் முதல் கடவுளாக நாம் கும்பிடக்கூடியது தமிழ் முதல் சித்தர் அப்படிங்கிற வகையில் கூட நம்ம வழங்கக்கூடியது, நம்ம சொல்லக்கூடிய சொல்லி வணங்கக்கூடிய கடவுள் வந்து முருகப்பெருமான் தான். அது பழனிமலை தண்டாயுதபாணியாகட்டும் அல்லது திருச்செந்தூர் சுப்பிரமணியராகட்டும், எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா முருகனை வந்து நம்ம வந்து ஒரு பெரும் தெய்வமாக வழிபடுறோம். அந்த முருக கடவுளின் சிறப்புகளை பற்றி முருகப்பெருமாள் அவர்களே இப்போ சொல்ல போகிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். முருகர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே அறுபடை வீடு தான் ஞாபகத்துக்கு வந்துடும். அறுபடை வீடுனா முருகன், தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கடவுள் முருகப் பெருமாள். இப்போ நானே முருகர் சொல்லி பிறந்தவன் தான், திருச்செந்தூர் முருகர் சொல்லி பிறந்தவன் தான், நிறைய பேட்டியில் சொல்லியாச்சு. அறுபடை வீடுகளில் முருகன் வந்து இந்த மற்ற எத்தனை கோவில் முருகர் கோயில் இருந்தாலும் இந்த அறுபடை வீட்டினுடைய புனிதத்தை யாருமே வந்து தடுக்க முடியாது, வளர்ச்சி தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அறுபடை வீடுனா எல்லாருக்குமே தெரியும், முருகன்னா அறுபடை வீடு. ஆனால் உங்களுக்கு அறுபடை வீடு முருகனை பற்றி தெரியணும் அப்படின்னா, முருகன் வந்து மிகச்சிறந்த கடவுள், சித்தர்களில் முதல்வன். அதே மாதிரி முருகனை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்கியது போல், இந்த உலகத்தில் உள்ள எந்த தெய்வத்தை வணங்கினாலும் வணங்கினாலும் முருகனை வணங்கினா உலகத்திலோட மொத்த தெய்வத்தையும் வணங்கின மாதிரி அப்படி வரலாறே இருக்குது. அதே மாதிரி 18 சித்தர்களுக்கு அமைந்த அதிபதி, இந்த மொத்த உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளுக்கு அமைந்த அதிபதி, இயக்கத்துக்கு அமைந்த அதிபதி, எல்லாமே அவன்தான். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் கிடையாதுங்கிற ஒரு பாரம்பரிய சொல்லே இருக்குது. அப்படி இருக்கும்போது முருகரை பற்றி பேசணும் அப்படின்னா நானும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறேன். ஆனால் இங்கே மக்கள் வந்து நிறைய விஷயங்கள, நிறைய கருத்துக்கள். சாமினா முற்போக்கு பிற்போக்குன்னு ஒன்று இருக்குது. பிற்போக்குவாதிகள் சொன்ன விஷயத்தை பற்றி தான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர, முற்போக்குனா இவனுடைய சிந்தனை. இங்கே யார் அவன் சிந்தனைக்கு தகுந்த மாதிரி வாழ்றது கிடையாது. இப்போ பிரச்சனை அதுதான். இப்போ முருகர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அறுபடை வீடு. முருகனை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன்னா உங்களுக்கு மனிதனை பற்றி தெரியணும். எந்த கடவுளுக்குனாலும் 6 கை 1000 கை அந்த கை இருக்கும், ஆனால் முருகனுக்கு மட்டும் 12 கைன்னு இருக்கும். நீங்கள் காலின்னு எடுத்துட்டாலே 10 கை தான் இருக்கும். 8 உருவம் சேர்ந்தனாலும் 16 கை வச்சுருவான். ஆனால் முருகனுக்கு மட்டும் 12 கைனா 12 கை தான், 6 முகம். ஆனால் எங்கே கோயில் வச்சாலும் ஒரே முகம் ஒரே வேல் தான். ஆமாம், அப்படிதான் அப்படிதான் வைப்பான். மனிதன்லே கடவுள்கள்லேயே மிக அழகான கடவுள் முருகன் கடவுள். ஆமாம், இப்போ இருக்கிறதுலே மிக சிறந்ததும் அவன் தான், வடிவேலன். ஆமாம், அழகு அப்படின்னா முருகனை சொல்கிறேன். முருகருக்கு அறுபடை வீடு, மனிதனுக்கு 6 அறிவு. முருகனுக்கு அறுபடை வீடு, மனிதனுக்கு 6 அறிவு. அப்போ சம்மந்தப்படுது அந்த இடத்துல சம்மந்தம். சும்மா இல்லை. முருகன் எப்படி உருவானார் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நெருப்பிலிருந்து உருவானவர் முருகர். சிவன் நெற்றியிலிருந்து நெருப்பில் உருவானார். ஆமாம். நெருப்புங்கிற கோல் என்னதுன்னா சூரியன். ஆமாம், சயின்ஸ். ஆமாம், உங்கள் சயின்ஸு. அப்போ அந்த சூரியன்லேருந்து விழுந்த துண்டு தான் பூமி. அப்போ பூமி முருகன். ஓகே, இப்போ செவ்வாய்னா பூமின்றீங்க. ஓகே, அப்போ முருகன்கிறது பூமி. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். குன்றுனா மலை கிடையாது, மலை வேறு குன்று வேறு. ஏன்னா கடல் மட்டத்துக்கு மேல் பரப்பாக இருக்கிறது மணல் குன்றுக்கு பேர் தான் குன்று. மணல் தான் குன்று, மலை வேறு குன்று வேறு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன்னா நீங்கள் எங்கெல்லாம் கடல் மட்டம் இருக்கோ நல்லா பார்த்துங்க, முருகர் மயில் எடுத்து ஊரெல்லாம் உலகமே சுற்றி வந்திருப்பார். உலகமே சுற்றி வந்திருப்பார் முருகர். ஆனால் அந்த உலகமெல்லாம் சுற்றி பாருங்கள், மணல் பரப்பு இருக்கிற இடங்கள்லாம் மனித உயிரினங்கள் இருக்கும். ஆமாம், ஆமாம், மனிதன் இருக்கிற அத்தனை மனிதனுக்குமே 6 அறிவு இருக்கும். ஆமாம், 6 அறிவு இருக்கு. ஆமாம், மனிதன். ஆமாம், மனிதன் வந்து உலகத்தையே சுற்றி வந்துட்டாலும் சிம்பிள், தாய் தந்தையை சுற்றினதா பிள்ளையாருக்கு ஒரு வரலாறு இருக்கும். உலகத்தையே சுற்றினாலும் ஒன்றும் கிடைக்காது, தாய் தகப்பனை சுற்றினா உலகத்தையே சுற்றின மாதிரின்னு கனியை வாங்கிடுவார். ஆமாம், இப்போ நீ எங்கே வேணாலும் சுற்று, ஆனால் தாய் தேசத்துக்கு வந்துருங்கிறதுக்கு அதில் ஒரு வரலாறு பறிச்சிருப்பாங்க. அதாவது இதிகாசங்கள் எல்லாம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது, வரலாற்று சுவடுகள் மனிதனால் உருவானது. வரலாறு வேண்டாம், நம்ம இதிகாசங்களுக்கு போவோம். அறுபடை வீடு அதே மாதிரி, பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிற டைம் 24 மணி நேரம். ஆமாம்,
தன்னைத்தானே சுத்திக்கிறோம். டைம் 24 மணி நேரம், அதுதான் ஒரு நாள். அந்த 24 மணி நேரத்தில் சந்திரன் ஒரு கோள் உருவாகலன்னா நமக்கு மேனிங்கிற ஒன்றுமே கிடையாது. ஆமாம், ஜோதிட சாஸ்திர ரீதியாகவும் சந்திரன் உடல்னு சொல்லுவோம். சந்திரன் ஜோதிட சாஸ்திரமாக உடல்னு சொல்கிறீங்க, ஆனால் சந்திரன் ஒரு கோள் உருவாகாமல் இந்த பூமியில் எந்த உயிரினமும் கிடையாது, அதுக்கு மேனிங்கிற ஒரு அமைப்பே கிடையாது. அப்போ உங்களுக்கு எல்லா கோளுமே சூரியனை சுத்துனா சந்திரன் மட்டும் பூமியை சுத்தும். சந்திரன் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியை சுத்துறதுக்கு டைம் தான் 27 நாள், அதான் 27 நட்சத்திரம். அடேங்கப்பா, சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் நீங்க சொல்றது. தன்னைத்தானே 27 நாள் சுத்திக்கிட்டே பூமியை சுத்தும். எல்லா கோளும் சூரியனை சுத்தினா சந்திரன் மட்டும் பூமியை சுத்தும். இப்ப சந்திரன் ஒண்ணு இல்லைன்னா பூமி கிடையாது, பூமியில உயிரினங்கள் கிடையாது. கரெக்ட். அப்போ சந்திரன் பூமியை மட்டும் சுத்தினா வேற்று கிரகங்கள் எங்கேயும் மனிதன் வாழ முடியாது. இது ஒரு சான்று. இன்னும் நிறைய இருக்கு விஷயங்கள். மொத்தம் 9 கிரகங்கள். ஆமா, சூரியன், சூரியனுக்கு அடுத்த கோள் புதன். அதுதான் நம்ம பூமியில வந்து சூரியனை மையப்படுத்தி கட்டின கோயில் சிவன். அவனின்றி ஓரணுவும் அசையாது. சூரியன் இல்லாம எந்த ஜீவராசியும் இயங்காது. அவனின்றி இறை அப்படின்னு வச்சுட்டான், அது இல்லாம எந்த இறையும் உருவாகாது, அவன் இல்லாம எந்த உயிரும் உருவாகாது. அதுக்கு அதிபதி பூமி. ஏன்னா சூரியன்ல இருந்து விழுந்த துண்டு. முருகன் இல்லாம எந்த உயிரும் வராது. அதனாலதான் செவ்வாய் வீட்டுல சூரியன் வச்சோம். உங்களுடைய சயின்ஸ் மேக்ஸை மென்று தின்றது தமிழ். இப்போ அதுக்கடுத்தது புதன். புதனை மையமாகி கொண்டு வந்தது தான் உங்களுக்கு வந்து நாராயணர் கோயில். இப்போ புதன் உங்கள் உடம்புல மாமைன்னு கொண்டு வந்துட்டான் உறவுல, சூரியனை தந்தைன்னு கொண்டு வந்துட்டான், உங்கள் உடம்புல கண்ணுன்னு கொண்டு வந்துட்டான், இதயம் வந்துட்டான். இப்போ உங்களுக்கு உயிர் எழுத்துக்கள் 12, ஜாதக கட்டத்தின் எண்ணிக்கைகள் 12. ஆமாம், முருகனுக்கு கை விழிகள் 12, பகல் 12 மணி நேரம். பகல் 12, விழிகள் 12, நீ விழித்திருக்கிற நேரம் 12. சந்திரன்னா தாய், சந்திரன்னா உடல். அதே மாதிரி முருகன் கையில 12 கரங்கள்ல வேல் இருக்கும், ஆயுதங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா வேல் இருக்கிறது யாரா உபயோகப்படுத்திருக்காங்கன்னா, வேலை வந்து தாயை மையப்படுத்தி கொடுத்திருப்பாங்க. தாயினுடைய சக்தி வேல் தான் கையில இருக்கு. ஒன்னும் கிடையாது. இரவு, இரவின் மடியில் அப்படின்னா நீ தூங்க போற நடக்கும், அன்னையின் மடியில். அப்ப நீ ராத்திரி 12 மணி நேரம் தூங்கும் போது அன்னையின் அரவணைப்பில், வேற ஒண்ணும் கிடையாது. 12 மணி நேரம் இரவு நேரங்கள காக்கக்கூடிய கரங்கள் 12. பன்னீர் கரங்களால் உன்னை காக்குறதுக்குன்னு சொல்லுவான். அப்போ 12 மணி நேரம் தூங்குறது. அப்போ மனிதனை வந்து உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் நவ கிரகங்களையும் எல்லாத்தையும் மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட சிலை. முருகன் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன தகவல்களை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி இன்னொரு தடவை பார்க்கணும் போல வியூவர்ஸ் எல்லாரும். இப்போ அவ்வளோ குறைந்த நேரத்தில் நிறைய செய்திகளை டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வந்தீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த கோள் வந்து வெள்ளி, சுக்கிரன். 3வது கோள், 4வது கோள்னு சொன்னீங்கன்னா பூமி சொல்லிடும். ஆனால் இடையில பூமி சுத்துறது சந்திரன். நீங்க சூரிய வெளிச்சம் வந்தாலும் சரி, எந்த வெளிச்சம் வந்தாலும் சரி, எந்த கோள்களின் ஆதிப்பத்தியம் வந்தாலும் சந்திரன் மூலமாக தான் உள்வாங்க. ஏன்னா எல்லா கோள்களுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கு, ஆனா பூமி மட்டும் ஈர்க்கக்கூடிய ஒரு கிரகம்னா சந்திரன். எல்லா கோள்களையும் ஈர்க்கக்கூடியது சூரியன். அந்த ஈர்ப்புல எல்லாம் சுத்தம் சூரியனுடைய பவர்ல தான் எல்லாம் சுத்தம். அதனால தான் அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறது. சூரியன் இல்லைன்னா இயக்கமும் கிடையாது, ஒரு உருவாக்கமும் கிடையாது. அதனால தான் அவனை நீங்க அவனை கண்ணால் காண இயலாது. அவன் ஒளி பொருந்தியவன். ஆமா, நடுமத்தியான எட்டிப்பாரு, 1000 கண் இல்லை, எத்தனை கண் இருந்தாலும் பத்தாது. ஏன்னா அவன் இவ்வளவு தூரத்திலேயே இருக்கு. இதுல வேற இதில் இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. நான் இன்றைக்கி முருகரை பற்றி பேசுகிறதுனால இதை முடிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு அடுத்த கோள் வந்து 4வது கோள் சந்திரன், 5வது கோள் தான் பூமி. கணக்குக்கு 5வது தான் பூர்வ புண்ணியம், 5வது தான் குழந்தை, 5வது தான் வயிறு, 5வது தான் உணவு. ஒரு உயிர் உருவாக்குற காரணமே வயிறு. அப்புறம் இன்னொரு உயிர் உருவாக்க காரணம் பூமி. ஒரு குழந்தை பிறக்கும் போதே தலையில் தான் பிறக்கும். ஒரு விதை போட்டிங்கன்னா வேர் தான் ஃபஸ்ட் வரும். எல்லாமே வெறும் எல்லாம் ஈர்ப்பு விஷயத்தான். அப்போ இங்க எல்லாம் ஒரு மனிதனுக்கு பூமிக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அவ்வளவு பவர் மனிதனுக்கு இருக்கும். 9 கிரகங்களையும் அவன் இழுப்பான். பிரபஞ்சத்துல 27 நட்சத்திர கிரகங்களும் அவனுக்குள்ள அடக்கும். 12 ராசியும் அவனுக்குள்ள அடக்கும். அப்போ ஒருத்தனுக்கு ஒரு ராசியை பத்தி பாத்தீங்கன்னா தவறு. ஒரு மனிதனுக்கு நீங்க பத்தி இன்னைக்கு ராசி பலன் சொல்றாங்க. ஒருத்தன் 12 ராசியும் பாக்கட்டும், 10% அதுல பொருந்திரும்.
புரியுது. எல்லாத்தினுடைய இயக்கமும் தானே பாதிக்குது அந்த மனிதனுடைய வாழ்க்கை. ராசி பலன்லாம் பார்க்குறது பெஸ்ட். 12 ராசியும் 27 நட்சத்திரமும் 9 கிரகமும் ஒரு மனிதனுக்குள் அடக்கம், அதனுடைய அமைப்பு தான் முருகன். இப்போ சொல்லிடுறேன், 18 சித்தர்கள். சித்தம்னா உடல். உங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 2 பேர், அம்மாவுக்கு தாத்தா பாட்டி 2 4 பேர், உங்கள் அப்பாவுக்கு அப்பா அம்மா 2, உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா 2 8. இது நம்ம அப்பா அம்மா இருக்கும்போது நமக்கு அது தாத்தா பாட்டி. நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டி, நம்ம அப்பாவுக்கு அப்பா அம்மாங்கும்போது இங்கே 8 வந்துருதுன்னா 8 குடும்பம். கரெக்ட். 8 குடும்பம். எங்கள் அப்பா அம்மா 9. எங்கள் அப்பா அம்மா 9 குடும்பம். இந்த பக்கம் ஒரு ஒரு பொண்ணு எடுக்கிறேன் நான், அது ஒரு 9, அங்கே ஒரு 9 குடும்பம் இருக்கும். அப்போ இந்த 18 குடும்பங்களின்னா இது எங்கள் அப்பாவுக்கும் இருக்கும், எங்கள் அம்மாவுக்கும் இருக்கும். இந்த 18 குடும்பங்களின் உறுப்பு தான் நம்ம. அதனால தான் 18 குடும்பங்களின். அப்போ ஒரு குடும்பத்தில் எத்தனை உறவுகள் இருக்கும், எத்தனை அம்சம் இருக்கும். இந்த 9 கிரகங்கள் 27 நட்சத்திரம்னா 18 குடும்பங்களின் அம்சம் தான். சித்தம்னா உடல், அதுதான் 18 சித்தர்கள். அவ்வளோதான் சித்தம். அகத்தியன் வேற ஒன்றும் இல்லை, அகம் தீயால் உருவானது வேற ஒன்றும் இல்லை, நெருப்பினால் உருவான சித்தம் தான் உடல். நெருப்பும் நிலமும் சேர்ந்து, அதனால்தான் முதல் சித்தம் அகத்தியன்னு வச்சிருக்கான். அதை குள்ள முடிய வைப்பான், குள்ளமா இருக்கிறது குழந்தை. எங்கேயுமே படிக்காத கேள்விப்படாத தகவல்களா இருக்கு, நீங்க சொல்றது எல்லாமே முதன்மை தகவல்களா வித்தியாசமா இருக்கு. எனக்கும் தெரியல, நான் எங்கேருந்து வருது, என்ன இயக்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இதை படிக்கவும் இல்லை, எந்த ஏட்லையும் இல்லை. நான் சொல்கிற விஷயங்கள் நிறைய பேர் புதுமையும் தான் சொல்கிறாங்க. முருகனுக்கு அறுபடை வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி 6 அறிவு மனிதனுக்கு 12 ராசிகளும் 12 கரங்கள், 12 24 மணி நேரங்கிறது அவனுடைய 12 விழிகளும் கரங்களும், இரவு பகல். 18 சித்தர்கள்ங்கிறது 18 வகை குடும்பங்கள். அந்த 18 குடும்பமும் ஒன்று சேர்ந்தது தான் 9 கிரகங்கள். அந்த 9 குடும்பம்னு சொன்னாலே அந்த குடும்பம், அந்த 9 கிரகமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தை கொண்டவை. அதை 9 விஷம், அதை ஒன்று சேர்க்கும் போது அது அமிர்தம், வேற ஒன்றும் கிடையாது. 9 குடும்பம் ஒன்று சேர்ந்தா கோவில் திருவிழா, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே, உன் குடும்பம் ஒரு கோவில் அப்படின்னா அவ்வளவுதான். குடும்பங்கள் கொண்டாடுவது திருவிழா, குடும்பங்கள் கொண்டாடுவது விழா, பல குடும்பங்கள் ஒன்று சேரும்போது அது திருவிழா, அதாவது உயர்ந்த விழா. திருனா உயர்வு, உயர்ந்த விழா, அந்த உயர்வான இடம். அப்போ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னா, மணல் குன்றுகளில் இருக்கும் இடம் மனிதன் எண்ணத்தில் மலைபோல் உயர்ந்து நிற்கணும், அழியாத புகழுடையவன் மனிதன். ஏன்னா மனிதனால் மட்டும்தான் முத்தொழிலையும் செய்ய முடியும். இன்னைக்கு மரத்துக்கு பேர் வச்சது யார்? மனிதன். ஆமாம், இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சயின்ஸில் பேசுனீங்கன்னா, குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி, அதுலேருந்து வந்தவன் மனுஷன், அதுலேருந்து வந்தவன் மனுஷன். அப்போ அதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தது மனுஷன்தான். எல்லாத்தையும் கண்டறிந்தது தின்னு பார்த்து அனுபவித்து ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமாம், இப்போ இவ்வளோத்தையும் கண்டுபிடித்தது மனிதன் மட்டும்தான். தன்னுடைய சிந்தையால் அந்த உலகையே கட்டுப்படுத்த முடியும் தான் முருகனை. உலக கடவுள் நான் முருகன் என்பவன் மனித அம்சத்தின் வித்து, அவன் முதல் வித்து. அதனால தான் சொல்லுவாங்க முருகன் முதல் வித்து, நம் முப்பாட்டனார், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் 18 சித்தர்களையும் உள்ளடக்கியவர், அப்படி 12 ராசிகளையும் உள்ளடக்கியவர், 9 கிரகங்களையும் உள்ளடக்கியவர். இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடியவன் மனிதன். இன்னைக்கு அவன் தான் ஆள்றான். இன்னைக்கு மனுஷன் நினைச்சா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஆமாம், மணி கடவுள், கடவுள் அவதாரம் எடுத்தால் மனிதனாய் பிறந்தார் என்பது இதிகாசங்கள், அவை வரையறுக்கப்பட்டவை. ஆனால் அதுக்கு சான்றுகள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது, அதனால் அதை குற்றம் கூற வந்து 1% கூட தகுதி கிடையாது. கடவுள்ங்கிற ஒரு உனக்குள்ள கடந்து போன்னு சொன்னானே தவிர இங்கே யாருக்கும் சொல்ல தெரியல, அதுதான் பிரச்சனை. புரியுது, இங்கே யாருக்கும் சொல்ல தெரியல, அதுதான் மனிதன் தான். இப்போ ஒருத்தன் துள்ள துடிக்க சாவ கிடக்கிறான்னா உதவுறது மனிதன். தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அன்னை ஓர் ஆலயம், அன்னை ஒரு ஆலயம், குழந்தையும் தெய்வம் ஒண்ணு. அந்த குழந்தை தரிக்கிறதே கரு தாயின் கருவறை மட்டும்தான். ஒரு இறைவன் இருக்கும் இடமும் கருவறை. இப்பதான் கனெக்ட் ஆகுது. ஒரு குழந்தை வந்து தாயின் கருவறையில இருக்கும்போது தனித்துவமா இயங்கக்கூடியது சந்திரன் மட்டும்தான். ஏன்னா நீர் தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிறது, அந்த தொப்புள் கொடியும் சுவாசம் பண்ணும். அதனால்தான் பெண்கள் வந்து சேலை கட்டணும். நாங்கள் பெண்களுக்கு வந்து இன்னைக்கு சம உரிமை கேட்குறாங்க, சம உரிமை கேட்குறாங்கன்னா அது தவறான கருத்து. ஏன்னா பெண்கள் என்பது தெய்வம்,
அவர்கள் கோவிலை ஆளக்கூடியவர்கள். ஆண்கள் என்பவர் காலமாடு மாதிரி உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர். அப்ப ஏன் உங்க தரத்தை குறைச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தரம் குறைந்ததால் வந்த விளைவுதான் இன்னைக்கு சம உரிமை கேட்டு தன் தரத்தை பெண்கள் குறைத்ததால். அதாவது கருவறையில் இருக்கிற கோவிலுக்கு துணி மாத்தும் போது கூட மறைச்சு வச்சிருப்பான். ஏன்னா அது புனிதம். பெண் என்பது என் தாய் என்பவள் கற்பனை கேட்டாதவள். அவள் வந்து பிள்ளைகளின் கையில். அப்போ குடும்பங்கள் கொண்டாடும் தெய்வம் தாய். பாரதி உயிரோட இருந்திருந்தா நீங்க சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பாரு. உண்டாசு கவி பாரதியார் ஒண்ணும் கிடையாது. அப்போ முருகன் என்பவர் வந்து நீங்க அறுபடை வீடு அப்படிங்கிறது மனிதனை மையப்படுத்தி இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதன் தான் மனிதன் கடவுள் தான் மனிதனாய் அவதாரம். ஒரு மனிதனுக்கு வந்து இறப்புங்கிறது கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 முருகனுக்கு 18 சித்தர்கள்னு சொன்னேன். உயிரெழுத்து 12 தான், ஜாதக கட்டம் 12, கரங்கள் 12, ஆயுத எழுத்து 3 புள்ளி தான் இருக்கும். ஒரு குழந்தை உருவாகும் போது தலை உடல் இதை 3 தான் உருவாகும். அதை கண்டுபிடிக்கிறது கூட சந்திரனை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், தாயிடம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா யூரின் டெட் ப்ளஸ் டெஸ்ட் நீரில் தான் வரும். கரெக்ட் கரெக்ட். முதல் டெஸ்ட். இன்னொன்னு நாடியில பண்ணிக்கிறதுலாம் இதய துடிப்பு. அவ்வளவுதான். ஒரு 3 விதத்துலதான் அந்த குழந்தைய உயிரை கண்டுபிடிக்க முடியும். அவை நிறைய குறையான்னு கண்டுபிடிக்க இயலாது. எப்ப தணிக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. புரியுது. மனிதன் கற்பனைக்கு எட்டாத சக்தி, இதை இவன் உணரல. மனிதனின் உருவமே முருகன். மனிதன் தான் உலகத்துல மிகச்சிறந்த அழகு. நல்லா பாத்துக்கோங்க, இந்த உருவம் அழிஞ்சிருச்சுன்னா திருப்பி இதே உருவத்தில் நீங்கள் பிறக்க முடியாது. ஆமாம். ஆனால் எல்லா மிருகமும் புலினா சிங்கம்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சிங்கம்னா ஆண் சிங்கம் பெண் சிங்கம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து இதுக்கு மாடல் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனுஷனை வந்து மனிதனாக பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனித உருவமாக இருக்கும். ஆனால் முகங்கள் வித்தியாசப்படும், கண்டுபிடிச்சிடலாம். அதே உருவத்தில் நீ கண்டுபிடிக்க முடியாது. மனிதன் தான் அழகின் சொற்பம். அதை மையப்படுத்தி உருவாக்கியவை முருகன். அவன் மலை போல் உயர்வான். இந்த உலகத்தை காக்கக்கூடிய சக்தி அவன். அதனால தான் உலகத்தையே சுற்றி வந்தான் வரலாறு போட்டான். ஆனால் எந்த தேசம் சுற்றினாலும் சொந்த தேசம் திரும்பு அப்படின்னா எந்த தேசம் சுத்தினாலும் தன் தாய் தந்தையை சுத்தினாலும் உலகத்தையே சுத்தினதா இருக்கும். அப்போ குடும்பத்தை சுத்துங்க. நிறைய பேர் புரியுது மறந்து. இப்போ பிரச்சனை அதுதான். இப்போ முருகருக்கு வந்து இப்போ ஆயுத எழுத்து 3 சொன்னேன். தாய் சிறந்த கோயிலும் இல்லைன்னே சொல்லிட்டீங்களே. ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆயுத எழுத்து 3. இதுக்கப்புறம் தமிழின் மொத்த எழுத்துக்கள் 247. 247 எழுத்துக்கள் தமிழின் மொத்த எழுத்துக்கள். மனிதனுடைய ஆயுள் காலம் 247. ஏன்னா நீங்க சொல்றீங்களே ஜாதக கட்டம், அந்த ஜாதக கட்டத்துல ஆயுள் காரகன் சனி, 8 இடம் ஆயுள் ஸ்தானம். 8 சனி இருந்தால் ஆயுள் தீர்க்கம். ஆனா 8 வீடு செவ்வாய் வீடு. நீ இந்த பூமியில தான் பிறக்கணும், பூமியில தான் போகணும். உடல் அழியும் உயிர் அழியாதுன்ட்டான். மானிட ஆன்மா மரணம் எய்தாது மேனியை கொள்வாயின்னு சாஸ்திரமே இருக்கு. சூப்பர் சூப்பர். அப்ப இந்த மேனிக்கு தான் அழியுது. அப்ப 247 இந்த ஆன்மா எங்க போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. கரெக்ட். ஆனால் எனக்கு தெரியும் சார். வந்து 247 மனிதனுடைய ஆயுள் காலம்னு சொல்லியிருந்தேன். ஆமாம். தமிழின் மொத்த எழுத்துக்கள் 247. ஆமாம். தமிழின் மொத்த எழுத்துக்கள் 247 அப்படின்னா உங்களுக்கு வந்து மெய்யெழுத்துக்களை ஒரு 18 3 பிரிச்சிருப்பான். வல்லினம் மெல்லினம் இடையினம். ஆமாம். தமிழ்ங்கிற 3 எழுத்துமே அந்த வல்லின மெல்லினம் இடையத்தில் சேர்ந்தது தான். அதையுமே 3 எடுத்து தான் போட்டிருக்கான். மனிதனை 3 பிரிச்சிருப்பான். ஜாதகத்தை 3 பிரிச்சிருப்பான். உங்களுக்கு ஒரு ஜாதகம் முன்னாங்க 12, அதை 12 கட்டத்தை 3 பகுதியாக பிரிச்சிருப்பான். உங்களுக்கு இந்த யுகத்தை 3 பிரிச்சிருப்பான். 3 லோகம், 3 வேளை, 3 முப்பெருந்தேவர்கள் எல்லாமே 3. அதே மாதிரி நம்ம உடம்பை பிரிச்சிருப்பான். தலை உடல் கால் 3 பிரிச்சிருப்பான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை லக்னம் போடுறாங்கன்னு இன்னைக்கு போடுறாங்க லக்னம். தலைகீழ தான் ஒரு குழந்தை பிறக்கும். நல்லா பார்த்துக்குங்க, ஒருத்தனுக்கு சனி வரும்போது 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும்போது பாத சனி கடைசியாக தான் வரும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 சேர்ந்துடும். ஒருத்தனுக்கு லக்ன புள்ளிங்கும் போது மேலே கால் கீழே தலை, ஒரு லக்னத்தில் 3 நட்சத்திரம், 9 ஒரு கட்டத்துக்கு, 3 கட்டத்தை எடுத்தீங்கன்னா 9 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 9 x 36, 36 × 3 போடுங்க 108. அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு 12 பின்னாடியும் அந்த ஒரு அறிவியலும் இருக்கு. இல்லை, விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தில் கலந்து மனிதனுடைய வாழ்வை பிசைஞ்சு செஞ்சது தான்.
என்ன குறை நிறைன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு சூரியன்னா தந்தை சேவை, புதன்னா மாமன், அப்படி இதில் வேறு சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் அடிச்சு மாறுறாங்க. ஏன் மாறுறாங்கன்னு தெரியல. புதன் வந்து சூரியனுடைய பவர், புதன் இல்லைன்னா இதயம் இல்லை, சூரியன் இல்லைன்னா கண் இல்லை. நீ எது இல்லாமல் வாழ போகிற எனக்கு புரியல. இதில் நீ வாழ்கிறதுக்காக விதைச்ச சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு வேணும். ஒரு யாகம் பண்ணி யோகம் பண்ணியெல்லாம் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க முடியாது, ஒரு உயிரை உருவாக்கவும் முடியாது. மனிதனுக்குள்ளே எல்லாம் அடக்கம்னா நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்து வெளியில் போனால் கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து நம்ம உடம்புல எல்லாத்தையும் இருக்கும். கோயிலுக்கு ஏன் முட்டை போடுறாங்க? முருகன் கோவிலில் முட்டை ஸ்பெஷல். முருகன் கோவிலில் முட்டை ஸ்பெஷல், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க கருப்பு சட்டையை போட்டு வெயிலுக்கு போனீங்கன்னா வெளியே அவ்வளவும் இழுக்கும். பூமி சூரியன்ல இருந்து வந்த இதுன்னு சொன்னேன், சூரிய ஒளி அப்படியே ஃபுல் பவரா எடுக்கும். அப்போ நம்ம உடம்புல வந்து மொட்டை போட்டோம்னா கதிர்வீச்சு நல்லா வரும் உடம்புக்கு, முடியும் தடுக்கும். ஏன்னா சனி தடுக்கும். அப்போ கருப்புன்னா சனின்னு சொல்லுவாங்க. அப்போ அது தடுக்கும் போது உள்ள அந்த வைப்ரேஷன் போவாது. அதனால தான் உழைத்து உன் பசித்து ஒன்றுன்னா பகல் நேரங்களில் உழைக்கணும், இரவு நேரங்களில் தூங்கணும். ஏன் வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது? இரவு நேரங்களில் உன் உடல் தூங்கும் பொழுது அந்த இந்த மண்ணுக்கு தகுந்த, இப்போ இங்கே உள்ள ஒரு வேப்ப மரத்தை தூக்கி நீ வெளிநாட்டில் போட்டுனா முளைக்காது. ஆமாம், உண்மைதான். ஒரு இங்கே உள்ள செடி அங்கே முளைக்காது. கரெக்டு. இங்கே உள்ள செடி அங்கே முளைக்காது, இங்கே உள்ள மரம் அங்கே முளைக்காது. நீ இங்கே பிறந்த உன் உடல் அமைப்பு, உன் சந்ததி இங்கே உள்ள வேறு. இதை கொண்டு போய் அங்கே நட்டு வச்சா நல்லா பார்த்துங்க, எவன் குடும்பம்லாம் வெளிநாட்டில் இருக்க அவன் குடும்பத்தில் கேன்சர் இருக்கும். பயங்கரமாக கொரோனா விட வேகமாக பரவ போகுது கேன்சர், நிறைய பேர்த்த அழிச்சிடும். ஆனால் மானிட ராண்மா மரணம் எய்தாது. 247 வருஷம் நான் அதுக்கு கட்டின கோயில் தான் குலசாமி. ஒரு கோயில் கட்டானா அந்த கோயிலுக்கு சாமி பேர் வைக்கிறது இவன் தான். அது என்ன வடிவில் வேணும் வைக்கலாம், கல்லில், மண்ணில், செடியில், கொடியில், நீ எதில் வேணாலும் வச்சுக்கோ, அவன் வம்சத்தில் அதில் தான் இருக்கும். இப்போ இதே உருவத்தில் ஒரு உடல் அழிஞ்சிருச்சு, அந்த உயிர் இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் ஆன்மா எங்கே போகுது? இவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பான். இந்த உடல் அழிஞ்சதுக்கப்புறம் தந்தை வழி குலதெய்வம்னு சொல்லி வச்சுருக்கான். இந்த சாஸ்திரத்தை நல்லா படிக்க சொல்லுங்கள் முதல்ல. தந்தை வழி குலதெய்வம், ஒரு மனைவி எங்கே கல்யாணம் பண்ணாலும் உடல் அழிந்தவனு உயிர் நேராக தந்தை வழிக்கு போயிடும். கரெக்ட். தாய் தந்தை வழி குலதெய்வத்தை தானே வழிபடுறாங்க. அதுக்கு தந்தை வழி குலதெய்வம்னா வேற ஒண்ணும் கிடையாது. தாய் வழிபட்டாலும் ஆஹா, கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் புருஷன் வழியை கும்பிடணும்பாங்க. எங்க வேணாலும் போய் வாழலாம், உன் உயிர் இங்க வந்துடும் அர்த்தம். நீ எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் சொந்த தேசம். அதனாலதான் எனக்கென்று ஒரு நாடு, என் நாடு, என் மக்கள் என்று நான் வாழ்வேன் அப்படின்னு முருகருக்கு ஒரு வரலாறு இருந்தாலும், அன்னையும் பிதாவும் உலகத்தை சுத்தின மாதிரி தாத ஒப்பனை சுத்தினாதான் அந்த கனி கிடைக்கும். முருகனுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் கோபத்துல அங்க போய் உட்காந்துருப்பாரு. அப்போ மனிதன் வந்து பல தேசங்களில் எங்கே போனாலும் மனித உயிர் இருக்கும். அவன் என் நாடு என் மக்கள்னு உருவாக்கி இருக்க போகிறேன், தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருறா அப்படின்னு அர்த்தம். அப்போ உன்னுடைய விதையே அங்கே போவாது. நீ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற இன்னைக்கு எல்லாமே நாகரிகங்கிற பேரில் கெட்டு போய் கிடக்கும். இப்போ இதுக்கு வந்துடும் மானிடர் அன்ப மரம். இப்போ குலசாமின்னு சொல்லி கட்டுறாங்க அப்படின்னா அந்த கோயில் கட்டினது நம்ம முன்னோர்கள். அதில் மண்ணில் தான் செலவடிப்பாங்க, சில பேர் கல்லில் வைப்பாங்க. அது அழிஞ்சிடக்கூடாதுன்னு சில பேர் மலன்னு வச்சுருந்துருப்பாங்க. நல்லா பறிஞ்சுங்க, மாமே, சித்தி, சித்தப்பா, ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி ஒரு வரலாறு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை, ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிர். சிம்பிள், ஆயிரம் பேர்த்துக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணணும். அன்னைக்கு நடைபாதை. ஆமாம், ஆமாம். அந்த போயில் ரெண்டு காலில் ஒரு காலை உடச்சிட்டான். அதனால தான் இன்னைக்கு எல்லார் கல்யாணமும் நொண்டுது. சரி சரி. இன்னைக்கு எல்லா திருமணமும் நொண்டது காரணம் தான் பொய். சரி, இங்கே போய் சொன்னால் அதாவது என்னைக்குமே உண்மைக்கு வந்து அழிவு கிடையாது. ஆமாம். அப்போ நீ நான் ஆயிரம் பேர்த்துக்கு சொல்லும் போது அதில் எந்த மறைவும் கிடையாது, ஒளிவும் கிடையாது. குற்றம் வந்து குற்றம் காண்பில் சுற்றம் இல்லை. நீ வந்து இந்த ஒன்பது கிரகங்கள் நவபாஷானம்னா ஒவ்வொரு விதமாக அந்த ஒன்பது கிரகங்களையும் ஒன்று சேர்ந்து பிசைஞ்சதுன்னு சொன்னேன். அதை பிசைஞ்சிட்டு இந்த உலகத்தில் பிரபஞ்சம் இல்லாமல் எந்த உயிரும் உருவாகாது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி, இந்த பஞ்ச போதமும் மனிதனுக்குள்ள அடங்குண்டா அது என்ன கேட்டாலும் உனக்காகவே, இந்த பூமி உனக்காகங்கிறதுக்கு தான் முருகன் கோவிலில் மட்டும்தான் பஞ்சாமிரத்தை பிசைஞ்சு. ஆமாம், பஞ்சாமிரதங்கிறது அங்கே தான் கிடைக்கும், அங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடையாது. பஞ்ச போதம் உனக்குள்ள அடக்கும். இது உண்மையிலே எங்களுடைய ஹெட்லைன்ஸ் வியூவர்ஸ்க்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல்கள். ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் இந்த கோணத்தில் வந்து அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் யோசிச்சு பார்த்துருக்க முடியாது. ஏற்கனவே உங்களுடைய முதல் பாகத்திலேயே நீங்கள் சொன்ன நிறைய தகவல்கள் வந்து குறைந்த நேரத்தில் அதிகமாக சொல்லியிருந்தீங்க. மறுபடியும் பார்க்கூட தூண்டுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த பாகமுமே அதே மாதிரி அமைஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். இன்னும் நிறைய தகவல்களோட சந்திப்போம். நன்றி.